மொச்சை கொட்டை வேர்க்கடலை சாதம் செய்வதற்கு சிறிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அரவுண்டு 70-80 கிராம் வேர்க்கடலை மற்றும் மொச்சை கொட்டையை எடுத்து ஊற வைத்து 3 விசில் வருவரை வேக வைத்து நீரை வடித்து எடுத்து வைத்துள்ளோம். அந்த நீரை சாப்பாடு செய்யும் பொழுது யூஸ் செய்து கொள்ளலாம். மேலும் ஒரு 5 சிறிய தக்காளி, 5 சிறிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் சிறிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பேஸ்ட், 2 தக்காளி, 3 வெங்காயம், வெங்காய உழுது அரைக்கும் பொழுது 5 முந்திரியையும் சேர்த்துள்ளோம். இப்பொழுது சாதம் செய்வதற்கு முன் ஜீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பிரிஞ்சி இலை, கருமிளகு, ஜாதிபத்திரி பூ, கல்பாசி, ஏலக்காய், லவங்கம், பட்டை இவற்றை எண்ணெயில் வதக்கி செய்முறையை பார்க்கலாம். அடுப்பில் வைத்து 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். மரச்செக்கு கடலை எண்ணெய் 1/1 ஸ்பூன் சேர்த்து. இப்பொழுது எண்ணெய் காய்ந்துள்ளது. இதனுடன் எடுத்து வைத்துள்ள மசாலா பொருட்களை சேர்த்து வதக்கிக் கொள்ளலாம். இப்பொழுது இதனுடன் கறிவேப்பிலை 1/3 கொத்து சேர்த்து கொள்ளலாம். 1/1 ஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இவற்றை சேர்த்துக் கொள்ளலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக் கொள்ளலாம். மூடியை வைத்து 2 நிமிடம் தக்காளி நன்றாக வதங்கும் வரை மூடி வைத்து விடலாம். 2 நிமிடம் கழித்து மூடியை எடுத்துவிட்டு நன்றாக இதனுடன் அரைத்து வைத்துள்ள தக்காளி, வெங்காயம், முந்திரி பேஸ்ட் சேர்த்து கொள்ளலாம். வைத்துள்ள மிளகாய் பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம். 3 நிமிடங்கள் சிம்மில் வைத்து விடலாம். இதை கிளறிவிட்டு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளலாம். சுத்தம் செய்து நறுக்கி வைத்துள்ள கொத்தமல்லி இலை, புதினா சேர்த்து கொள்ளலாம். ஒரு 2 நிமிடம் மூடியை வைத்து மூடிவிடலாம். இப்பொழுது வேக வைத்து எடுத்துள்ள மொச்சைக்கொட்டை வேர்க்கடலை சேர்த்துக் கொள்ளலாம். வடிகட்டிய நீரை சேர்த்துக் கொள்ளலாம்.
இப்பொழுது ஒரு கொதி வருவரை மூடி வைத்து விடலாம். நன்றாக கொதி வந்துள்ளது. இதனுடன் ஒரு மணி நேரம் ஊற வைத்துள்ள 2 கிலோ அளவுள்ள அரிசியை சேர்த்துக்கொள்ளலாம். இப்பொழுது குக்கரை நன்றாக கொதிமறுவரை மூடி வைத்து விடலாம். கொதி வந்துள்ளது. இப்பொழுது அரிசி கலந்த கலவையை நன்றாக கிளறிவிட்டு சாதத்திற்கு தேவையான அளவிற்கு நீர் சேர்த்து கொள்ளலாம். அல்லடி இப்பொழுது தேவையான அளவு நீர் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது தேவையான அளவு நீர் சேர்த்துள்ளோம். நன்றாக கொதி வந்துள்ளது. உப்பு சிறிது குறைவாக இருப்பதால் சிறிது உப்பு சேர்த்து கொள்ளலாம். உப்பு சரியாக உள்ளது. இன்னும் சிறிது நீர் சேர்த்து குக்கரை 2 விசில் வரும் வரை மூடி வைத்து விடலாம். இப்பொழுது மொச்சை கொட்டை பயன்களை பார்க்கலாம். இதை லிமா பீன்ஸ் மற்றும் பட்டர் பீன்ஸ் என்று அழைப்பார்கள். இது ஃப்ளட் குளுக்கோஸ் லெவலை ரெகுலேட் செய்ய மிகவும் உபயோகமாக உள்ளது. இம்ப்ரூவ் போன் ஹெல்த் மற்றும் எய்ட்ஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அண்டு க்ளோவிங் ஸ்கின் எனர்ஜி பூஸ்டர் அண்ட் ஆல்சோ ப்ரீவென்ட் ஸ்ட்ரோக்ஸ். அதேபோல் வேர்க்கடலையும் பூஸ்ட் மெட்டபாலிசம் அண்ட் ஃபைட் அகனைஸ்ட் டிப்ரெஷன், ரிடியூஸ் கேன்சர், ஹார்ட் டிசீஸ் அண்டு ஆல்சோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்டீஸ் உள்ளது. ரிச் இன் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ். இப்பொழுது சாதம் உதிரியாக நன்றாக வந்துள்ளது. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது சுவையான மொச்சைக்கொட்டை வேர்க்கடலை சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் அண்டு பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.